அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ இன்றைக்கி வீடியோவில் இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய பண்டிகையான ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈத் என்கிற அரபி சொல்லுக்கு கொண்டாட்டம் அப்படி இல்லைனா பெருநாள் என்பது தான் பொருள் ஈகை திருநாள் என்பது இஸ்லாமியர்களோட இரு பெரும் தினங்களில் ஒன்று தான் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சுட்டு அழுத்து கொண்டாடப்படுற அந்த நோன்புக்கு பேர் தான் ரமலான் பெருநாள் அப்படி இல்லைனா நோன்பு பெருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பெருநாளை இறை தூதர் அளித்த நாள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நபிசல்லாஹு லெஹிவசலம் அவங்க மதினா நகருக்கு ஒரு தடவை வந்திருந்தப்ப மதினாவாசிகள் இரண்டு நாட்களை பெரும் திருவிழாவாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அதற்கான காரணங்களை கேட்டபோது பழைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் விளையாடுவதற்காகவும் பொழுது போக்குவதற்காகவும் இவ்வாறு கொண்டாடி மகிழ்வது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அப்போது நபிசல்லாஹு அலஹி வல்லம் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் அவ்விரண்டு திருவிழாக்களுக்கும் பதிலாக சிறந்த திருநாட்களை பதிலாக வழங்கியுள்ளான் அவற்றில் ஒன்று தான் இந்த ஈகை திருநாள் மற்றொன்று குர்பானி கொடுக்கும் தியாக திருநாள் அதாவது ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நோன்புடைய தலையாய நோக்கம் நம்ம பசிச்சிருக்கணும் தாகித்திருக்கணும் அது மட்டும் கிடையாது மாறாக பசியோடு கொடுமையை நம்ம அறியணும் அது மட்டும் இல்லாமல் அகந்தை ஆணவம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒடுங்கி நம்ம சிறந்த மனிதராக உயரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு நோன்பு நோற்கிறதும் இஸ்லாமியர்களோட தலையாய கடமைன்னு குரான் ஷெரீஃபில் சொல்லியிருக்காங்க ரமலான் மாதம் முழுவதும் இறைவனுக்காக நோன்பு நோற்ற பின் ஷவால் மாதம் முதல் பிறை பார்த்ததுக்கப்புறமா கொண்டாடப்படும் பெருநாளே இந்த ஈகை திருநாள் ஈதுடைய சுனத்துக்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் விஷயம் அதிகாலை சீக்கிரமே எந்திரிக்கிறது ரெண்டாவது விஷயம் மறக்காமல் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றுவது மூன்றாவது விஷயம் பெருநாள் தொழுகைக்காக குளிக்கிறேன்னு நியத்து வச்சுட்டு குளிக்கிறது நாலாவது விஷயம் நம்மக்கிட்ட இருக்க பெஸ்டான ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறது அஞ்சாவது விஷயம் அத்தர் அல்லது நறுமணங்கள் பூசிக்கிறது பெண்கள் கிடையாது ஆண்கள் மட்டும் ஆறாவது விஷயம் ஒற்றைப்படைகளில் பேர் சம்பளங்கள் தொழுக போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகிறது செவன்த்து ஒன் கரெக்டான டைமுக்கு தொழுக போகிறது போகும்போது ஒரு பாதையிலையும் வரும்போதும் இன்னொரு பாதையிலையும் வருது எயித்து ஒன் ஈதுடைய நாளில் அதிக அதிகமாக அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்கிறது நைன்த்து ஒன் ஈதுல் ஃபித்ருடைய காசை முன்னாடி நாளே கொடுத்துடுறது அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பிரதர் சிஸ்டர் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் உங்கள் வேல்யூபிள் துவாஸில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னும் இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா நான் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும்